சகோதர சகோதரிகளே, பாவங்களை நாம் அதிகமாக செய்யும் போது அல்லாஹுடைய நியமத்துகள் நம்மை விட்டு அகற்றப்பட்டு அல்லாஹ் அவனுடைய நியமத்துகளை, அருக்குடைகளை, பாக்கியங்களை எல்லாம் நம்மிலிருந்து நீக்கி அவனுடைய சோதனைகளை நம்மில் இறக்க ஆரம்பித்து விடுவான். இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களிலே சொல்கிறான், ஃபமா அசாபக்கும் மின் முசீபத்தின், உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு சோதனையாக துன்பமாக இருந்தாலும் ஃபபிமா கசபத் ஐதீக்கும், நீங்கள் தேடியதுதான், நீங்கள் தேடியதால் வந்த வினைதான் இது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து ஷூரா 30வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சூரத்து ரூம் 41வது வசனத்திலே, வஹர் அல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் ஃபசாது வெளிப்பட்டு விட்டது, தரையிலும் கடலிலும் ஃபசாது வெளிப்பட்டு விட்டது, பிமா கசபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் சம்பாதித்த பாவங்களால் தான் இது நடக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹுடைய நியமத்துகள் எல்லாம் நம்மை விட்டு போய் அவனுடைய சோதனைகள் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். இன்று அதையும் நாம் அதிகமாக பார்க்கிறோம். அனர்த்தங்கள் என்கிற பெயர்களில் நிறைய சோதனைகள் அல்லாஹு தஆலா நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். சில பாவங்களை தனியாக அடையாளப்படுத்தியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வட்டி, அதே போன்று இசைக்கருவிகள், விபச்சாரம் போன்றவை வெளிப்பட்டால் அந்த சமுதாயத்தில் இவ்வாறான அனர்த்தங்கள், நம்ம இயற்கை அனர்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த அனர்த்தங்களை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ பாவங்களை அதிகமாக செய்வதனால் இவ்வாறான சோதனைகள் நமக்கு ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.